அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. கண்ணியமிக்க பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அகீகா என்பது ஒரு முக்கியமான அமல். இந்த அமலை செய்வதன் காரணமாக எந்த உயிருக்கு பகரமாக நாம் இதை செய்கிறோமோ அல்லாஹ் அந்த உயிருக்கு பெரிய பாதுகாப்பை நன்மை வழங்குகிறான். ஏழாவது நாள் நாமே ஒரு ஆட்டை வாங்கி அதை அறுத்து, பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆடு, ஆண் பிள்ளையாக இருந்தால் ரெண்டு ஆடு, அதை அதனுடைய கறியை மூணாக பங்கிட்டு தருவது ஒரு சுண்ணத்தான அமலாக இருக்கிறது. அதே போல் அந்த பிள்ளையுடைய தலைமுடி இறக்கி அதற்கு நிகராக வெள்ளியை சதக்கா செய்வது, அதற்குரிய கிரயத்தை சதக்கா செய்வதும் ஒரு சுண்ணத்தான அமல். அல்லாஹ் இந்த அமலை செய்ய நம்ம எல்லோரும் தௌஃபிக் செய்வானாக. எல்லா மக்களும் இது அல்ஹம்துலில்லாஹ் செய்கிறாங்க, சில பேரால் செய்ய முடியாமல் இருக்குது. மார்க்க சட்டப்படி எப்படி ஒரு ஆட்டை வாங்கி நாம் அகீகா செய்கிறோமோ அதே மாதிரி மாட்டுடைய ஒரு பங்கும் ஒரு ஆட்டுக்கு நிகரானது தான். இது ஆலிம்களுடைய ஏகோபித்த முடிவு. ஏழு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பங்குன்னு சொல்லி அகீகா கொடுத்தா கூட ஒரு மாட்டில் அந்த ஏழு பங்கும் அகீகாவுடைய பங்கு கூடிரும். ஆலிம்களிடம் கேட்டுதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் உள்ளூர்லேயும் நம்ம ஒரு மாட்டை வாங்கி ஏழு பேர் சேர்ந்து அகீகா கொடுக்கலாம். கொஞ்சம் உள்ளூரில் கொடுத்தா விலை அதிகமாக இருந்தால், வெளியூர்லேயும் யாராவது செய்கிறதா இருந்தால் அது விலை கம்மியாக இருந்தால் நம்ம அங்கேயும் கொடுக்கலாம், அகீகா கூடிவிடும். ஆலிம்களிடம் இது கேட்கப்பட்டது. இதுக்கு மார்க்கெட்டில் அனுமதி இருக்குது. ஃபத்வாக்களும் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கு. இதன்படியில் அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மானிய டிரஸ்ட் சார்பிலும் இந்த கூட்டு அகீகாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதிலேயே தாங்கள் யாரால் முடியுமோ பங்கேற்றுக் கொள்ளுங்கள். சிறந்த விஷயம் நீங்களே ஒரு ஆட்டை வாங்கி அந்த அகீகாவை உள்ளூரிலே கொடுப்பது தான் மிக சிறந்தது. அது ஏழாவது நாள் கொடுப்பது அதைவிட சிறந்தது என்பதையும் நாம் கவனத்தில் வைத்து இந்த அமலிலே செய்யும்படியும் இதற்கு உதவி செய்யும்படியும் உங்களிடம் நான் மேலும் மிக பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். முகமது மர்சராஜுதீன், சென்னை, மதரசேன் இஸ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.